அப்புறம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்க்ரீன் ஏரரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சிஸ்டம்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேரிங் ஆட்டோமேட்டிக் ரிப்பேர்னு சொல்லி ஒரு விண்டோ ஓடிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ நாள் ஆனாலும் சரி சலிக்காத அந்த ஒரு விண்டோ மட்டுமே உங்கள் சிஸ்டம்ஸில் வந்துகிட்டு இருக்கும். அப்படி உங்கள் சிஸ்டம்ஸில் வந்தால் நீங்கள் என்னென்ன ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணணும், எப்படியெல்லாம் அதை வந்து ரிசால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 40-50 செகண்ட்ஸ்க்கு மட்டும் தான் பேசுவோம். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்ரவுண்டில் மியூசிக்ஸ் மட்டும் தான் ஓடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கமெண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் முடிகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 ஹவருக்கு பக்கமாக எடுத்துக்கும். 1 ஹவர் ஃபுல்லாக பேக்ரவுண்டில் கமெண்ட்ரி பண்ணி போட்டால் அது உங்களாலேயும் கேட்க முடியாது, கைட் பண்ணி போட்டால் என்னாலையும் கைட் பண்ணி போட முடியாது. ஸோ அதனால தான் இந்த விண்டோ வந்து ஃப்ரண்ட்எண்டில் எல்லா ப்ராசஸும் போயிட்டுருக்கும். பேக்ரவுண்டில் அப்பப்போ நான் வந்து பேசுவேன், மற்ற டைமில் எல்லாமே தமிழ் கரோக் சாங்ஸ் வந்து ப்ளே ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, நாம் இந்த இஷ்யூ எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ட்ராயிடுவோம்.